ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு பெரிய வீடியோ போட போகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பாப்பா வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன பாப்பா? சுதா. சுதா. மாப்பிள்ள பேர் வந்து சந்திரசேகர். இங்கே பாருங்க, என் குட்டி தாங்க என்ன பண்ணிட்டுருக்கேன்னு. தெலகுட்டி ஹாய், தங்கமயில் படுத்து வச்சுட்டு எங்களை நான் வரைக்கும் கையில் வச்சுட்டு. சரி, ரைட்டு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். படகு வரம் பாட்டிருக்காங்க. சரி, காப்பி ரைட் வந்துருந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்து? காயத்ரி அன்னைக்கு சமையல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சை, கோச்சைக்கறி. இந்த கறி கிடைக்கிறது கஷ்டம், அதே மாதிரி வேகிறதும் கஷ்டம். இது வந்து பிரியாணிக்கு பார்த்துக்கங்க பாருங்க. இது குழம்புக்கு எலும்பு வெட்டிட்டு வந்துட்டோம். 20 விசில் இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சா? ஓகே, அப்போ 20 விசில் கணக்கு. இது வந்து வறுவலுக்கு வெட்டியிருக்கோம். இருங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வறுவலுக்கு சின்ன சின்னதாக வெட்டிட்டாச்சு. இது வந்து பிரியாணிக்கு. காயத்ரி வந்து இப்போ குழம்பு வச்சுருக்காங்க. கோச்சைனா என்னென்னு கேட்பீங்க? கோச்சைனா வந்து சண்டை சேவல். ரொம்ப 2-3-4 வருஷம் சேவல், சண்டை சேவல். அது மூலம் கறி இதை நீங்கள் செய்கிறோம். ஆமாம், நாங்கள் வந்து மட்டன் எடுக்கலான்ட்டு தான் போனோம். இருந்தாலும் சரி, கிடச்சதுனால என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா உனக்கு பிடிக்கல கோச்சைக்கறி? அதனாலேயே வந்து நாங்கள் சரி, அது அது ரேராக தான் கிடைக்கும். எடுத்தோன்னு நினச்சோன்னே போய் நாட்டுக்கோழி மட்டன் வாங்கிடலாம். ஆனால் கோச்சைங்கிறது கிடைக்கிறது வேறு, அதனால வாங்கணும். என்ன பாட்டா பாரு, காப்பி ரைட் வந்துட்டு போகிறா. அச்சா, தங்கமயிலே செலக்கிட்டி பாருங்க. இது உட பொம்மை ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். இது எப்படி தெரியுமா மாப்பிள்ள பொம்மை? இது ஆன் பண்ணி விட்டுட்டா என்ன தெரியுது, காட்டுறேன் பாருங்க. இது ஒரே நிமிஷம் சார் காட்டுறேன். இப்படி வச்சிட்டோம்னா என்னங்க தெரியுமா? முதல்ல எப்படி இருந்துச்சு தெரியும் அந்த பொம்மை? மேலெல்லாம் லைட் எரியும், ஃபுல்லாக லைட் எரியும். இப்போ நடந்து போகும், நடந்து நடந்து இப்படி வரும், நடந்து நடந்து வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கும், மறுபடி சுத்தம். என்ன பண்ணி தொலைஞ்சாங்களா, இப்படி ஆகி போச்சு இந்த பொம்மை. பைத்தியமாட்டு ஆகி போச்சு இந்தா. அதனால் இது ரிவ்யூ போடல. நடந்து போகும் ரோபோ மாதிரி நடக்குங்க. இப்படி நடந்து நடந்து போகும், இப்படி போயிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு, சரி வீடியோ எடுக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சு. மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டியா? பாருங்க, ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏண்டா என்ன மாப்பிள, என்னை மாதிரி அவனும் கூட க்ளோஸ் ஆகிட்டான். நடக்கு, நீ என்ன எடுத்து வச்சுட்டுக்கிறான்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, தொடர் கட்டிட்டு இருக்கிறியா? திருடி மாதிரி எட்டி போட்டுருக்குறேன். வந்து நான் பிரியாணி நாங்கள் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் பரப்பி வச்சுட்டுக்கணும் பாருங்கள். வீடுவா, இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த மெயினு ஐயோ, வரச்சட்டிக்கு பாருங்க, கொதிக்கி ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பிரியாணி செய்கிறேன். பிரியாணி நிறைய வீடியோ போட்டேன், பிரியாணி வீடியோ போடல. அது போடா போடலையான்னு கேட்காதீங்க, போட்டாச்சு. மறுபடியும் அதையே போட்டால் போர் அடிக்குன்னு தான் நான் ஸ்கிப் பண்ணுறேன்.